ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் தீபாவளி பண்டிகை, அதாவது தீபாவளி திருநாள் அன்று பட்டாசு கொளுத்துவது, புத்தாடை அணிஞ்சிக்கிறது, பிரார்த்தனை பண்ணுறது, இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரார்த்தனை அப்படிங்கிறது அனைத்து நாட்களிலுமே, அதாவது வருடம் முழுவதுமே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது பிரார்த்தனை அப்படிங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாம், வேண்டுதல் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கலாம். ஆனால் தீபாவளி என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது பிரம்ம முகூர்த்த காலத்தில் காலையில் அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக வரக்கூடிய காலம் பிரம்ம முகூர்த்த காலமாக இருந்துகிட்டு இருக்குது. பிரம்மனுடைய பார்வை பூமியில் படக்கூடிய நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆயில் ஸ்நானம் எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் சுத்தமாக குளித்து முடித்ததுக்கப்புறம் புத்தாடை இருந்தால் புத்தாடை அணிஞ்சிக்கலாம். புத்தாடை எடுக்க முடியாத ஏழ்மையில் உள்ள பாக்கியவான்கள் கவலைப்பட வேண்டாங்க. இருக்கிற ஆடையில் வந்து சுத்தப்படுத்தின ஆடை, அதாவது கிழிந்த ஆடை இல்லாமல் சுத்தப்படுத்திய ஆடையை, அதாவது நன்கு சலவை செய்த ஆடையை தீபாவளி என்று குளித்து முடித்ததுக்கப்புறம் இந்த ஆடையை அணிஞ்சிக்கிட்டு ஏதாவது ஒரு கோயிலில் நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சு அர்ச்சனை பண்ணுறது நல்லது. உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாவிட்டால் கூட கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி விளக்கு, அகல் விளக்கு ஏற்றி வச்சு உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை நினச்சி வேண்டுதலும் பிரார்த்தனையும் வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தெய்வ சன்னதியில் இதே மாதிரி நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கணுங்க. அர்ச்சகர் இல்லாமல் இருந்தார்னு வைங்களே, இப்போவெல்லாம் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் நிறைய கோயில் சன்னிதானம் திறக்கிறதே கிடையாது. இதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்களே போய் கூட வந்து அர்ச்சகர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு வந்து அதற்கப்புறம் ஒரே ஒரு பட்டாசாவது நிச்சயமாக கொளுத்தணும். தீபாவளி திருநாள் என்று புத்தாடை அணிகிறது, அதாவது தீபாவளி திருநாள் என்று தலைக்கு குளிக்கிறது, அதாவது ஆயில் ஸ்நானம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆயில் ஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம், அதாவது எண்ணெய் குளியல் எடுத்ததுக்கப்புறம் வீட்டில் பிரார்த்தனை பண்ணுறது, அதை புது துணியை புத்தாடை அணிஞ்சிக்கிறது, வீட்டில் பிரார்த்தனை பண்ணுறது, இதுவெல்லாம் எந்தளவுக்கு முக்கியமாக இருந்துகிட்ருக்குதோ அதே மாதிரி பட்டாசு கொளுத்தணுங்க. அதாவது எந்த வயதில் உள்ளவராக இருந்தாலும் ஒரே ஒரு பட்டாசாவது கொளுத்தி விட்டுத்தான் நீங்கள் காலையில் சாப்பாடு, அதாவது காலையில் டிஃபன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. உங்களால் வந்து அதாவது ஆடம்பரத்துக்காகவோ அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பெருமையாக பேசுகிறதுக்காகவோ அதிகபட்ச பட்டாசுக்களை கொளுத்தணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி கிடையாதுங்க. ஆனால் ஒரே ஒரு பட்டாசாவது கொளுத்தணும், பெரியவங்களாக இருந்தால், நோய்வாய்ப்பட்டவங்களாக இருந்தால் ஒரே ஒரு மத்தாப்பு மட்டாவது தீபாவளி திருநாள் என்று கொளுத்திக்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் காலையில் உணவு எடுத்துக்கிறது சிறப்புள்ளதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த பட்டாசு கொளுத்துவது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய தத்துவம் என்ன, பட்டாசு கொளுத்துறதுனால என்ன நன்மை கிடைக்குது, எதற்காக சாஸ்திரம் பட்டாசு கொளுத்த சொல்லியிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னும் விரிவாக பார்க்குறக்குறங்க. நிகழ்ச்சியில் நேரம் பத்தாமல் இருக்கிறதுனால எது எப்படி இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தீபாவளி திருநாள் என்று அதிகாலையில் எழுந்து எண்ணெய் குளிகள் எடுத்துக்கிட்டு புத்தாடை அணிஞ்சிக்கிட்டு வீட்டில் குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அருகில் உள்ள ஏதாவது ஒரு தெய்வ சன்னதியில் நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பண்ணக்கூடிய அத்துணை பாக்கியவான்களுக்கும் அமோகமாக மிகப்பெரிய ஆதாயமான வருடமாக இந்த தீபாவளி பண்டிகை அமையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம்.